மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ வந்து நம்ம வந்து உச்ச சனி தசை என்ன பலனை செய்யும், உச்ச சனி தசையில் என்ன பலனை செய்யும், உச்ச சனி தசை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார வீடியோ ஏற்கனவே எத்தனையோ விதத்தில் சொல்லியாச்சு. சற்று மாறுபாடான ஒரு மாறுபாடான பலன்களை சொல்லக்கூடியவன் நான். ஜோதிடத்தை வேறு வித பரிமாணத்தில் ஒளி தத்துவமாக சுபத்துவ பாவத்துவத்தின் அடுக்குகளாக புரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடன் நான். ஆக சனி எப்போவுமே இருள் கிரகம். அவர் பாவத்துவத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம். அவருடைய காரகங்கள் அத்தனை ஆதிபத்தியங்கள் வேறு விதமானவை. நல்ல ஆதிபத்தியங்கள் சனிக்கு இருக்கின்றன, ஆனால் அதை தீய காரகத்துவங்களின் வழியே தருவார் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுவேன். உச்ச சனி தசை எப்போ கெடுதல் பண்ணும், சனியும் சூரியனும் ஆகாதுங்க, இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது. சூரியனோடு எப்பெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அப்போதெல்லாம் பலன் கேட்க ஒரு ஜாதகம் வருகிறதா, சனி தசை அவுட்டுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சனியுடைய இதை தெரிஞ்சுக்கோங்க, சுபத்துவத்தை பார்த்துக்கோங்க. முதலில் பாவத்துவத்தை கணக்கிட்டு கொண்டு, முதலில் பாவத்துவத்தை முடிவு செய்து கொண்டு, அதற்கு பிறகு சுபத்துவத்தை கணக்கிடும் பொழுது அந்த பாவத்துவத்திற்கேற்ப முதலில் ஏதேனும் தசாபக்தி அமைப்புகள் கெட்டு போய், தசாபக்தி அமைப்புகள் நஷ்டத்தை வர வைத்து, தசாபக்தி அமைப்புகள் பணத்தினை இழக்க வைத்து, அதனுடைய காரகத்துவத்தை இழக்க வைத்து, அதனுடைய ஆதிபத்தியத்தை இழக்க வைத்து, அதற்கு பிறகு சுபத்துவம் இருந்தால் அதை அப்படியே நீட்டிச்சு மெதுவாக கொண்டு வரும். இவ்வளவுதான். ஆக இங்கே தெரியுது பாருங்க, உச்ச சனியை போட்டுட்டேன், ராகுவை பக்கத்தில் போட்டேன், சனி பாவத்துவம் அடைகிறார். சூரியனை பக்கத்தில் போட்டுட்டேன், ஃபஸ்ட்டு அவருக்கு ராகுலாம் கிடையாது, சூரியன் தான். இந்த இடத்துல சனி வந்து சூரியனை நீச்சபங்கப்படுத்துகிறார், சூரியனுடைய ஆதிபத்தியங்களை வலுவாக்குகிறார், காரகத்துவங்களை கெடுக்கிறார், தானும் கெட்டு சூரியனுடைய காரகத்துவங்களையும் கெடுக்கிறார். மேஷ லக்னம் ஏழில் சனி உச்சான், என்னங்கய்யா நல்ல பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க, கட்டினவங்கள கேட்டு பாருங்க, சகலத்தையும் கெடுப்பார். ஏழில் சனி சகலத்தையும் கெடுப்பார். தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகிறார்ல, அடிமையாக இருக்க வைப்பார், வேலை செய்ய வைப்பார், விஏஓவாக இருக்க வைப்பார். சனியின் காரகத்துவ அமைப்புகளில் பத்தாம் அதிபதியாகி உச்சமாகிறார் இல்லையா, விஏஓ கப்பு கட்டுறது, கார்பரேஷனு, ஆஸ்பத்திரியில் இது கம்பவுண்டரு, ஆஸ்பத்திரி நடி, இது பெட்ரோலு, சனியின் காரகத்துவங்கள் அத்தனை இரும்பு கிரும்பு இது எல்லாத்துலேயும் இருக்க வைப்பார். மேஷலக்கணத்திற்கு ஏழில் சனி உச்சமாகக்கூடாது. சுபத்துவம் விதி விளக்கு, எந்த இடத்துலையும் சுபத்துவம் விதி விளக்கு. மிதன லக்கணம் பஞ்சமாதிபதி அஞ்சில் போய் உச்சமாதிரியார், அதை போய் கெடுதல்னு போட்டிருக்கிறீங்களே, கெடுதல் தான். நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, சுமாரான பலன்களை, ஆதிபத்திய பலன்கள் காரக பலன்களை அப்படியே தடவி கொடுத்த மாதிரி, ரொம்ப ஓவராக அடிக்காமல் தடவி கொடுத்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. ஐந்தாவது கட்டம் கும்பலக்கணத்திற்கும் துலாலக்கணத்திற்கும். கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆவார், துலா லக்னத்திற்கு லக்னத்திலேயே யோகாதிபதியாக இருப்பார். இந்த ரெண்டு லக்னத்துக்கும் கும்ப லக்னத்திற்கு நிதானத்தை அதிகமாக கொடுப்பார், துலா லக்னத்திற்கு சோம்பேறி ஆக்குவார். ஆனால் சுபத்துவ விதி விளக்கு, ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர், ராஜ யோகாதிபதியாகிய 4-5 வருவார். இந்த 4-5 இடங்களை கல்வி, அதிர்ஷ்டம், அம்மா போன்ற அமைப்புகள், வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை தன்னுடைய ஆதிபத்திய அமைப்பின் அடிப்படையில் சனி திசையில் தருவார். லக்னத்தை கெடுப்பார், ஜாதகனை சோம்பேறியாக்குவார், ஜாதகனை சுயநலக்காரனாக்குவார், ஜாதகனை வளவளான்னு பேச திருட்டு பயலாக்குவார், பச்சையத நயவஞ்சகனாக்குவார், சுயநலக்காரனாக்குவார். எல்லாமே சுபத்துவம் விதி விளக்கு. இயல்பாகவே அவர் சுகனுடைய வீட்டில் தானங்க இருக்கிறாரு, லக்னத்தை கெடுப்பார். கும்ப லக்னத்துக்கு 9 லக்னாதிபதியாகி அவர் 9 இருக்கிறார். 9 இடத்துல பாவர் இருக்கக்கூடாது, திரிகோணத்தில் பாபர் இருக்கக்கூடாது. 5-9 மிஞ்சு பாபராகினம் அந்த பாட்டெல்லாம் காதை பொத்திக்கிட்டு இப்படி போயிடுங்க,